அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்இ டீலர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முந்தின வீடியோவில் நான் வந்து ஒரு மூணு சாரீக்கு ப்ளவுஸ் வந்து எப்படி எல்லாம் கட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் வந்து சாரீ வந்து ஓரம் படிச்சுக்கிறது ஃபால்ஸ் வந்து எப்படி வச்சேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து அந்த மூணு ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ மூணு ப்ளவுஸ்க்குமே வந்து நெக்கு வந்து வேறு வேறு மாதிரி நான் வைக்க போகிறேன். மற்றபடி அளவுகள் எல்லாமே ஒன்று தான். ஒரே அளவுகளில் நம்ம நெக் பேட்டர்ன் மட்டும் எப்படி வேறு வேறையாக நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து ஸ்லீவ் வந்து மூணு இதுக்குமே வந்து வேறு வேறு ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து என்னுடைய பாடி மெஷர்மெண்ட் வச்சு தான் நான் இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து நான் போடுறேன். நிறைய பேர் கேட்டது இதுதான், நேரடியாக வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எங்களுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கஸ்டமர்ஸ் யாருமே வந்து வீடியோவில் வந்து வர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்னையுமே வந்து நான் அளவெடுத்து உங்களுக்கு கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் கட் பண்ணுறேன். பட் ஸ்டிச்சிங் வீடியோ நான் ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு போஸ்ட்டாக கூட நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம மூணு ப்ளவுஸுமே ஒன்றா போட்டு தான் நான் கட் பண்ண போகிறேன். இதில் நெக்கு மட்டும் நம்ம கட் பண்ண தேவையில்லை. இது வந்து நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போய் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன மெஷர்மெண்ட் வந்து மெயினாக எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம பாடி மெஷர்மெண்ட்டு என்னென்னலாம் தேவை, அது எதுனால தேவை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து நான் என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். அதுலேருந்து எப்படி நம்ம மற்ற அளவுகள்லாம் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன் படி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கிற சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பேக்கோடைய உயரம் வேணும், பேக் நெக்கோட உயரம் வந்து வேணும். நான் பேக் லென்த் மட்டும் எடுத்துக்கிறேன், நெக்கோட உயரம் வந்து அதிலிருந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் உயரம், ஸ்லீவ் உயரம், ஸ்லீவுடைய ரவுண்டு, அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டு, ஷோல்டர், இவ்வளோ அளவுகள் இருந்தால் நமக்கு போதும் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பேக் சைடு வந்து ஷோல்டரும் பேக் லென்த்தும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டரோட அளவு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல எண்டில் வந்து நமக்கு போன் இருக்கும், அந்த ரெண்டு போனை தான் நீங்கள் வந்து அளவில் வந்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் இந்த டேப்பு வந்து நமக்கு கழுத்தை ஒட்டி வரணும். இப்படி கீழே போகக்கூடாது, இந்த மாதிரி கழுத்தை ஒட்டி நமக்கு வந்து வரணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எடுத்து அனுப்பும்போது கூட நீங்கள் இப்படி பேக் செய்து கீழே வந்து போட்டுருங்க, கீழே போடக்கூடாது. இந்த இடத்துல கழுத்தை ஒட்டி நமக்கு வந்து வரணும். இந்த சைடு போன்லேருந்து இந்த சைடு போன் வரைக்கும் வந்து வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 15.5 இன்ச் அந்த மாதிரி இருக்குது. நம்ம 15 இன்ச் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பின்பக்க உயரம் வந்து கரெக்டாக இந்த நமக்கு இந்த காதுக்கு பின்னாடி இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு இடம் இருக்கும், அதுதான் நமக்கு அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வரக்கூடிய இடம். அந்த இடத்துல நீங்கள் டேப் வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச் அப்படிங்கிறதே இருக்குது. இப்போ பேக்கோட லென்த் வந்து 13, ஷோல்டர் வந்து நமக்கு 15. அதுக்கப்புறம் பேக் லெவலில் தான் நமக்கு அளவுகள். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட்டுடைய அளவு. செஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப லூஸாகவோ ரொம்ப டைட்டாகவோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி எடுக்கும்போது பேக் சைடு வந்து டேப் வந்து கரெக்டாக அந்த ஃபுல் நேரம் பேக் சைடு வரணும். நீங்கள் இப்படி கீழே விட்டு இப்படி எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா சரியாக வராது, கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப லூஸும் இல்லை ரொம்ப டைட்டும் இல்லை, சும்மா ஒரு விரல் உள்ளே வச்சுட்டு இந்த அளவுக்கு லூஸிட்டு எடுத்தீங்க அப்படின்னா போதும். ஓகேவா? நீங்கள் கை மேலே வச்சாலும் கீழே வச்சாலும் நமக்கு லூஸ் டைட் இல்லாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து இப்படி பிடிச்சி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு லூஸ் அப்படிங்கிறது இருக்குது, இதுவே நமக்கு போதுமானது. இன்னும் நான் நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு 31 தான் வருது, அது அந்த மெஷர்மெண்ட்டும் நமக்கு ஆகாது. சும்மா அப்படியே நார்மலாக வச்சோம் அப்படின்னா 33 இன்ச் வருது. இதை வச்சு தான் நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வந்து போட போகிறோம். அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 34.5 அப்படிங்கிறது வருது, ஒரு அதே லூஸ் தான் எடுத்துருக்கேன், ஒரு 1.5 இன்ச் கேப் அப்படிங்கிறப்போ. அடுத்து கீழே இடுப்பு, நம்ம எங்கன்னா பேக் லென்த் எடுக்கிறோமோ அந்த இடத்துல எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் கொஞ்சம் டைட்டாகவே எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 28 இன்ச் அப்படிங்கிறது கீழே வந்து உங்களுக்கு வேஸ்ட் ரவுண்டாக வந்து வரும். இப்போ முன்பக்கத்தில் இந்த மூணு ரவுண்ட் எடுத்துருவோம், செஸ்ட்டு, பஸ்ட்டு, இப்போ மூணுமே வந்து எடுத்தாச்சு. அடுத்தது ஸ்லீவு. ஸ்லீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஷார்ட் ஸ்லீவ்னா ஷார்ட் ஸ்லீவு, எல்போ ஸ்லீவ்னா எல்போ ஸ்லீவு, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இதுக்கு மட்டும் நான் எல்போ ஸ்லீவ் வரைக்கும் எல்போ வரைக்கும் இல்லாமல்
ஷார்ட் ஸ்லீவும் இல்லாமல் கொஞ்சம் இந்த அளவுக்கு நான் வந்து போட போகிறேன் ஒரு ப்ளவுஸுக்கு. இன்னும் ரெண்டு வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் வந்து வரும். அப்போது நம்ம இந்த இடத்துல நமக்கு இந்த போன் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, ஷோல்டர் எடுக்கும்போது எடுக்கக்கூடிய போனு அங்கேருந்து நீங்கள் எடுங்க. ஷார்ட் ஸ்லீவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 6 இன்ச் அப்படிங்கிறது எடுக்கிறேன். அடுத்தது வந்து 7 இன்ச் ஒரு ப்ளவுஸுக்கு எடுக்கிறேன். 6 இன்ச்சுக்கு ஒன்று, 7 இன்ச்சுக்கு ஒன்று நான் வந்து எடுக்கிறேன். அதுக்கப்புறம் அதே இடத்துல இருக்கக்கூடிய ஸ்லீவ் ரவுண்டு 11 இன்ச்சு அப்படிங்கிறது நம்ம 6 இன்ச்சில் எடுத்தது, அதுவே 7 இன்ச்சில் எடுக்கும்போது எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணுங்க. அது வந்து நமக்கு 1.5 இன்ச். அது வந்து நமக்கு 1.5 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் மேலே எடுக்கும்போது 11 இன்ச், கொஞ்சம் கீழே எடுக்கும்போது 1.5 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் நமக்கு ஸ்லீவோட ரவுண்டு, 6 இன்ச் ஒன்று, 7 இன்ச் ஒன்று. அடுத்தது ரொம்ப மெயினாக எடுக்க வேண்டியது இந்த அப்புல் ரவுண்டு, ஆம் ஹோல் ரவுண்டு. இந்த ஆம் ஹோல் ரவுண்டு எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டேப் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேவா? நீங்கள் கை மேலே தூக்கினாலும் கீழே போட்டாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப எரிக்கி பிடிக்காமல் ஓரளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் ஆம் ஹோல் ரவுண்டு உங்களுக்கு, ஓகேவா? அடுத்தது அதே அக்குள்ள இருந்து இப்போ மேலே எடுத்தது ஆம் ஹோல் ரவுண்டு, அதே இடத்துல சைடில் இருக்கிறது கேப் ரவுண்டு. இது வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து முக்கியம். நம்மளை சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் புதுசாக பார்க்குறவங்க இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து ஈஸியாக போடலாம். அதாவது ஸ்லீவ் கட்டிங் வந்து சுருக்கம் வராமல் எப்படி நம்ம வந்து கட்டிங் போடுறதுன்னு கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் எடுத்தால் சரியாக இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த கேப்புடைய அளவு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 11.5 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது, ஓகேவா? 11.5 இன்ச் அப்படிங்கிறது இந்த அளவாக வந்து இருக்குது. இது 11.5ங்கிறது நம்ம 12 கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம பாடி பீஸ் கட் பண்ணதுக்கு பின்னாடி அந்த 11.5 வைக்கலாமா அல்லது 12 வைக்கலாமாங்கிறது எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இது வந்து 11.5 தான் இருக்குது. நீங்கள் அடுத்தவங்களுக்கு எடுக்கும்போது கரெக்டாக எடுக்கலாம், நீங்கள் செல்ஃபாக எடுக்கும்போது கொஞ்சம் காலமாக எடுங்க. 12 இன்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் லூஸ் வைக்கும்போது இருக்குது, கொஞ்சம் டைட்டாக எடுக்கும்போது 11.5 இருக்குது. ஸோ நம்ம 12 இன்ச் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இவ்வளோதான் நம்ம ப்ளவுஸ் கட்டிங்க்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க வேண்டியது. இதை வச்சுட்டு நம்ம ஒரு கட்டிங் அப்படிங்கிறத போடலாம். இப்போ இந்த 3 ப்ளவுஸையும் சேர்ந்த மாதிரி வச்சு நம்ம வந்து கட்டிங் போட போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்கு மட்டும் வேறு வேறு போடணும் அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு வந்து எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். இப்போ நான் 3 ப்ளவுஸையும் ஒன்று மேலே ஒன்று வந்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 பின்னாடி ஒன்று போட்டிருக்கேன். லைனிங் ப்ளவுஸ் வந்து மேலே போட்டிருக்கேன். 2x2 ப்ளவுஸ் 2 கீழே வந்து போட்டிருக்கேன். இப்போ எதுவுமே லைனிங்கில் வந்து நம்ம மார்க் பண்ணும்போது அது நமக்கு உள்ளே போயிடும், பட் 2x2 நம்ம மார்க் பண்ணும்போது அது வெளியில் தெரியும் அப்படிங்கிறதுனால நான் லைனிங் வந்து நம்ம மேலே போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கீழே வந்து எப்பயும் போல் நம்ம ஒரு லைன் போட்டுடலாம். அதுக்கு மேலே ஒரு 1.5 இன்ச் அளவு கேப் போட்டு ஒரு லைன் அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து நம்ம 13 இன்ச்சு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த 13 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயினுக்கு சேர்த்து இந்த லைன்லேருந்து மேலே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே இதை கொஞ்சம் தள்ளியும் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லைன் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஷோல்டருடைய அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 இன்ச்சு. அந்த 15 இன்ச் அப்படிங்கிறதுல பாதிங்கிறப்போ 7.5 இன்ச் வரும், அதுலேருந்து 2 இன்ச் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 5.5 இன்ச் வரும். இதுதான் நம்மளுடைய ஷோல்டருடைய அளவு. அதே இதை கொஞ்சம் கீழே தள்ளியும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்பல் உயரம் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம 2 ஃபார்முலா சொல்லியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் எவ்வளோ ஷோல்டர் எடுக்கிறீங்களோ அதே இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, செஸ்ட் ரவுண்டில் வந்து 8 டிவைட் பண்ணி அது கூட 1 இன்ச் வந்து சேர்த்துக்க சொல்லி சொல்லியிருப்பேன். இப்போ செஸ்ட் ரவுண்ட் வந்து 33 இன்ச் அப்படிங்கிறப்போ அதை நம்ம 8 டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. 4.12 அந்த மாதிரி சம்திங் வரும். இப்போ 4 அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா 4+1 5 வரும், 5+1 5+2 அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து 5.5 இன்ச் இருக்குது. ஸோ நான் அதே 5.5 இன்ச் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த 5.1 வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தேவைன்னா நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போ நான் இதுக்கும் ஒரு 5.5 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே இதை கொஞ்சம் தள்ளியும் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க.
இப்போ 33 இன்ச் நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்தோம் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் 32 33 கலாம் வந்து செஸ்ட் ரவுண்ட் கூட நீங்க எந்த அலவன்ஸ்மே வந்து சேக்க தேவை இல்ல அப்படினு சொல்லிட்டு சோ நம்ம இத அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ 33 அப்படிங்கறப்ப நமக்கு ஒரு 8.5 இன்ச் வரும் அத வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் சைடுல வந்து 1.5 இன்ச் அப்படிங்கறது எக்ஸஸா இந்த இடத்துல இப்போ நம்ம கட் பண்ண போறது எல்லாமே கொஞ்சம் அகலமா தான் நான் வந்து நெக் எல்லாமே கட் பண்ண போறேன் அதனால நான் இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச் அப்படிங்கறது வெச்சிக்கிறேன் ரொம்ப அகலமா இல்ல சும்மா லைட்டா வந்து நம்ம கட் பண்ண போறோம் அதனால ஒரு 1.5 இன்ச் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து அதே இருக்கு வரையிட்டு ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க நமக்கு 7.5 இன்ச் அப்படிங்கறது வருது நமக்கு ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து 15 இன்ச் வந்தது அதுல பாதிங்கறப்ப நமக்கு 7.5 இன்ச் அப்படிங்கறது வேணும் நமக்கு இது 7.5 தான் வருது இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் வெளியில தள்ளி போட்டுக்கிறேன் இப்போ 8.5 அப்படிங்கறது நம்ம 8.5 இன்ச்சா வந்து நம்ம வச்சிருக்கோம் இது 1/2 இன்ச் தான் அப்படிங்கறப்போ இதை விட உங்களுக்கு அதிகம்னா நீங்க கீழே இறக்கி நீங்க வந்து வெச்சுக்கோங்க ஓகேவா இங்க என்ன அளவு நம்ம எடுத்துக்கோமோ இங்க 1/2 இன்ச் அதிகப்படுத்தும் போது இங்கேயும் 1/2 இன்ச் அதிகப்படுத்திக்கலாம் இங்க என்ன அளவு எடுத்தோமோ அதே அளவு நம்ம கீழேயும் வந்து வெச்சுக்கோங்க இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டாச்சு இப்போ நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணுக்குமே வேறு வேறு நெக் வைக்க போகிறோங்கிறதுனால நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறது இல்லை ஜஸ்ட் நெக்கோட ஹைட் மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நெக்கோட அளவு வந்து நான் ஒரு 7.75 இன்ச்சு நான் வந்து வைக்கிறேன் ஸோ காலையில் சேர்த்து 8 இன்ச்சாக நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மார்க்கிங்கை அப்படியே கீழே அடுத்தடுத்த ப்ளவுஸ்லேயும் அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இங்கே கழுத்து அகலம் வந்து இது 5.5 இன்ச்சு அப்படிங்கிறப்போ அதில் பாதி நம்ம வைக்கலாம் அப்படின்னா 2.75 வரும் 2.75ங்கிற இடத்துல நான் 2.5 இன்ச்சாக எடுத்துக்கிறேன் இங்கே 3 இன்ச் இருக்கு நமக்கு 2.5 இன்ச் சின்ன ஷோல்டர் வந்து நமக்கு வரும் இப்போ நம்ம பேக் இது மட்டும் நெக் இல்லாமல் இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பேக் வந்து கட் பண்ணிட்டோம் இதை வந்து அப்படியே நான் திருப்பி போட்டுக்கிறேன் இந்த இடத்துல ஃப்ரண்ட் அப்படியே கையோடு எடுத்துட்டு அப்புறமா ஸ்லீவ் அப்படிங்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நம்ம போட போகிறோம் இது வந்து நம்ம எல்லாமே கிராஸ் கட்டிங் தான் நான் போட போகிறேன் இந்த இடத்துல கட் கொடுக்காம கொஞ்சம் தள்ளி வந்து நான் போட்டுக்கிறேன் இதை சுற்றிலும் அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மாதிரி ஃப்ரண்ட்டு சைடு ஆம்ஹோல் மேலே ஷோல்டர் எல்லாமே வந்து நம்ம பேக் சைடு என்ன அளவு இருக்குதோ அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல கழுத்து அகலம் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க அது மாதிரி செஸ்ட்கிட்டையும் ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம் இப்போ இதில் நெக்கோட உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 6 இன்ச் வந்து வைக்கிறேன் 6 இன்ச்சுங்கிறப்ப 1/2 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சாக நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு இந்த பேக் பீஸ் தேவையில்லை இதை வந்து எடுத்துடலாம் இப்போ கழுத்தகலம் இங்கே 2.5 இன்ச் வச்சோம் இல்லையா அதே 2.5 இன்ச் இங்கேயும் வச்சுட்டு நம்ம ஒரு லைன் அப்படிங்கிறத போட்டுக்கலாம் இந்த இடத்துல நம்ம அப்படியே ஒரு யூனிக் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன் இதில் நீங்கள் உள்ள தள்ளி வேணும்னா உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் நான் இந்த இடத்துல உள்ள தள்ளாமல் இந்த இடத்துல மட்டும் லைட்டாக உள்ள வின் பண்ணுறேன் எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இங்கே மட்டும் நான் அப்படி உள்ள தள்ளி நான் எடுக்கிறேன் நீங்கள் இங்கே வேணும்னாலும் உள்ள தள்ளிக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் உள்ள தள்ளி அப்படியே ஒரு ரவுண்ட் வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ இதில் முன்பக்க உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சுங்கிறது நான் எடுக்கிறேன் ஸ்டிச்சஸ்க்கும் சேர்த்து 13 இன்ச்சு அப்படிங்கிறது நான் எடுக்கிறேன் இந்த 13 இன்ச்சை கொஞ்சம் தள்ளியும் மார்க் பண்ணிக்கலாம் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுக்காக ஓகேவா இப்போ வந்து நீங்கள் இங்கேருந்து நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே தள்ளி ஒரு மார்க் வந்து பண்ணிக்கிறேன் 1/2 இன்ச்சு அது மாதிரி இங்கே வந்து 2 இன்ச் இந்த 2 இன்ச் வந்து
இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க, இங்க மார்க் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ இந்த கேப் வந்து பாத்தீங்க அப்படினா இப்போ 33 அப்படிங்கறப்போ 3.3 அது கூட இன்னும் ஒரு 4 இன்ச் சேர்க்கறோம்னா நமக்கு 3.5 வரும். அத தான் நான் இங்க வந்து எடுக்கறேன். இங்க இருந்து மிட் பாயிண்ட் வந்து 10 இன்ச்க்கு நான் எடுக்கறேன். இப்போ இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் இது மூணையும் சேர்த்து லைன் வந்து போட்டுக்கோங்க. நான் கப்புக்கு வந்து 1.5 இன்ச் அப்படிங்கிறது எடுக்கிறேன். நார்மலாக 1.5 எடுப்பேன், இந்த டைம் 1.5 இன்ச் அப்படிங்கிறது நான் எடுக்கிறேன். இவ்வளோதான் நமக்கு ஃப்ரண்ட்டு. இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம்.